செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமா கடந்து 8வது நாள் அடி எடுத்து வைக்கிறோம். ஒரு வாரத்தை முழுசா கடந்திருக்கிறோம். பலருக்கும் இது வந்து 8வது கனியாக போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு வாரம் கடந்தது பெரிய விஷயம்தான். இன்னும் ஒரே ஒரு வாரம், ஒரு ஒரு நாளையும் எச்சரிக்கையாக, ஒழுக்கமாக, நம் முதல்ல சொன்ன மாதிரி இரவு விரைவில் உறங்க போயிருங்க, அப்புறம் இரவு உணவை ரொம்பவும் குறைத்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு விஷயத்தை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இந்த மொபைல் கேட்ஜெட்ஸ் பயன்படுத்துவதை ரொம்பவும் குறைத்து கொள்ளுங்கள். இது போன்ற சில பேசிக் விஷயங்களை கொஞ்சம் அந்த இன்பத்து மேல இருக்கிற பற்ற விட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள் கடந்துடலாம். எப்படியாயினும் 15 நாள் நீங்க கடந்துட்டீங்கன்னா தான் விந்துஜெயம் பயிற்சியை செய்ய ஆரம்பித்து விடலாம். விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பித்த உடனேயே, உங்கள் ஆற்றலை மேல் எடுத்து விட ஆரம்பிச்ச உடனே நமக்கு வந்து அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, தண்ணி ஓடிட்டே இருந்துச்சுன்னா அங்க வந்து வாசம் அடிக்காது. அந்த மாதிரி நம்முடைய ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டா நமக்கு வந்து உடல் நல்ல ஒரு இயக்கம், சுறுசுறுப்பு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு 15 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆரம்ப கட்டத்துல. ஏன்னா கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி கொஞ்சம் ஏமாந்தம்னாலே நம்ம ஆற்றல் விரைவில் சிக்கிடுவோம். உள்ளாடைகளை போடுவதை கூட தவிர்த்துக்கலாம். ரொம்ப ஹீட்டான சூழ்நிலைகள்ல வேலை செய்யறவங்க, ரொம்ப உராய்வு வச்சுட்டு, ரொம்ப உராய்வை நம்முடைய இனப்பெருக்க பாகங்களுக்கு ஏற்படுத்துவது, குப்பரை திரும்பி படுத்திருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் இரவுல நம்மையும் மீறி ஆற்றல் விரயம் ஆவறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதே மாதிரி எந்தெந்த விதத்துல எல்லாம் நான் சொல்றது வந்து கொஞ்சம் தான், உங்களுக்கு பிறந்தது முதல் கொண்டு இவ்வளவு வருடங்களில் எந்தெந்த விதத்துல எல்லாம் நீங்க ஆற்றல் இழப்புல சிக்கி ஆற்றல் இழந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு நாளையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா உறுதியா கடந்து வாங்க அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு 8வது நாள்ல நிறைய கேள்வி பதில் இருக்கு. அதே போல பல சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதுல டேஸ் கவுண்டிங் போடுறீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய டேஸ் கவுண்டிங் எல்லாம் இந்த வீடியோட இறுதியில் அப்டேட் ஆகும். அடுத்ததாக இந்த வீடியோவின் இறுதியிலும் ஒரு அருமையான கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்போது வேக வேகமாக சகோதரர்களின் கேள்வி பதில் மற்றும் அவர்களின் கருத்துக்கள் எல்லாவற்றையும் வேகமா பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாரு, எனக்கு 30 ஆகிறது. 13 வயதிலிருந்து நான் சுய இன்பம் செய்து வருகிறேன். இதனால் எனக்கு பயம், படபடப்பு அதிகமாக உள்ளது. செலிபஸை ஃபாலோ பண்ணினால் சரி பண்ணலாமா? திருமணம் முடிக்க எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணலாம்? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு மாருதி 800 அல்லது ஒரு 2-வீலர் ஓட்டுபவரோ, அந்த வண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100-120 போகும்போது ரொம்ப ஹையஸ்ட் ஸ்பீடு, அந்த வண்டியுடைய கெப்பாசிட்டின் உச்சகட்ட ஸ்பீடுல போகும்போது என்ன ஆகுனீங்கன்னா வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? 2-வீலர்ல வேகமா போற அந்த வண்டிக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. அதை மீறி ஒரு 2-3 கிலோமீட்டர் சேர்த்து ஓட்டும் போது வைப்ரேஷன் வராங்க. அந்த அந்த வண்டி தாங்க முடியாம உதறிட்டே போகும். அந்த மாதிரிதான் நம்முடைய உடல் வந்து அதுக்கு தேவையான ஆற்றலுக்கு மீறி ஆற்றல் இழப்புல இருக்குது அப்படின்னா, பலவீனத்துல இருக்குது அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஆற்றலை அதிகமா விரயம் பண்ணி இந்த உடலுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை, இந்த உடல் அதனுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வந்து பயம், பதட்டம், படபடப்பு உண்டாக்கும். அப்போ எப்போ அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்குள்ளாக உயிராற்றல் தன்மை அதிகரிக்கும் போது. நம்முடைய உயிராற்றல் அதிகரிக்கிறது எப்போனா பிரம்மச்சரியத்தில் இருந்தாதான் அதிகரிக்கும். ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது, செலிபஸில் நிலைக்கும் போது, நீங்க ஒரு 2-3 வாரம் கடந்தீங்கனாலே சேஞ்சஸ் உணரலாம். 2-3 வாரம் நீங்க பிரம்மச்சரியத்தில் கடந்தாலே ஒரு கான்பிடன்ட் கிடைச்சிருக்கும். அப்போது அதன் பிறகு விந்துஜெயம் பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு 3 மண்டலம், நான் அதுதான் இந்த சேலஞ்சே ஆரம்பிச்சது. எத்தனை எத்தனை சகோதரர்கள் நம்ம இந்த செலிபஸி சேலஞ்சு கிட்டத்தட்ட 11 சீசன் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால முடியல, நான் எப்படி ரிக்கவர் ஆகுறது, ரிக்கவர் ஆகுறதுன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய கொடிய கொடிய விஷயங்களிலிருந்து கூட ரிக்கவர் ஆவதற்கு சித்தர்கள் சொன்ன மார்க்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்டலம் 3 மகிழ்ந்து உடல் ஒத்திடும். ஆச்சுங்களா? 3 மண்டல பிரம்மச்சரியத்தில் நீங்கள் உறுதியாக கடந்து வரும்போது, அந்த மாதிரி நீங்க கடந்து வந்துட்டு இருக்கும் போது, ஆற்றல் சேமிக்கும் விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தும் போது, ஒரு பக்கம் எனர்ஜி சேவ் பண்றோம், ஆற்றல் விரயம் பண்ணாம இன்னொரு பக்கம் போயிட்டு நம்ம சண்டை கட்டிட்டு பிரச்சனைகளை வளர்த்திட்டு தேவையில்லாத சிக்கல்கள் அப்படியே எதுக்குமே போக கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ஆற்றல் பிரம்மச்சரியத்துல நிலைக்கிறது. ஆச்சுங்களா? நிறையும் வரை மறைவாக இருன்னு சொன்ன மாதிரி, நீங்க பிரம்மச்சரி ஆற்றலில் முழுமை அடையும் வரை வெளி உலகத்தோடு உங்களுக்கு
பெரிய அளவில் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காம, ஆற்றல் வரைய கமிட்மெண்ட் கொடுக்காம நீங்க உண்டு உங்களுக்குள்ள கவனிச்சு தவம் பண்றது, யோகா பண்றது, உடற்பயிற்சி பண்றது, உங்களை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, செல்ஃப் க்ரூமிங் சொல்லுவாங்க இல்லையா, உங்களை நீங்க மேம்படுத்திக்கிறது. உங்களை நீங்க மேம்படுத்திக்கிறதுனா ஒரு நல்ல உணவு சாப்பிடுறது, ஒரு ஒரு அமைதியான நிலையில, யார் யார் கூட எல்லாம் பழகுனா ப்ரெஷர் ஆகுது, யார் யார் கூட போனா இந்த மாதிரி சிக்கிக்கிறோம் நல்லா தெரிஞ்சுட்டு உஷாராக கேர்ஃபுல்லா நீங்க ஒரு இந்த மூணு மண்டல காலம் ஒரு 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 மருத்துவமனையில இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைதியா உங்க வாழ்க்கையை கொண்டுட்டு போனீங்கன்னா, தானாகவே நானா இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்றேன், நானா இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்றேன்னு உங்களுக்கே ஆச்சரியம் ஏற்படும் அளவில் மாற்றங்கள் உண்டாகும். அது இப்ப உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஜஸ்ட் ஒரே ஒரு மண்டலம் ஒரு 48 நாள் கடந்து பாருங்க, உங்களுக்கே கான்பிடென்ட் வந்துடும். அப்புறம் அப்புறம் நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் பார்க்க மாட்டேங்க, நீங்களே எத்தனை சகோதரர்கள் 500 நாள் 600 நாள் வந்துடுறாங்க, அந்த மாதிரி ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய சகோதரர்கள் பலரும் என்னை தொடர்பு என்னோட தொடர்புல இருக்காங்க. இப்ப இந்த பயிற்சிக்கு வர்றது, இந்த மகா சிவராத்திரிக்கு வர்றது, வந்து அந்த ஐயாலாம் என்னால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து தன்னை மேம்படுத்தி கொள்ளுவதுல ஆர்வம் செலுத்த வேண்டும்ங்கிற அந்த துடிப்பு நிறைய இருக்கு. உங்களை மாதிரி இளைஞர்கள் திருமணங்கிறத விட்டுருங்க, அது நடக்கிறப்ப நடக்கட்டும், அதுக்காக எல்லாம் நீங்க பிரம்மச்சரியத்தை நினைச்சீங்கன்னா ஆற்றல் வரையத்துல போயிடும். உங்களை மேம்படுத்தி கொள்ளுவது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸே மாற ஆரம்பிச்சு சரிங்களா, அப்போ உங்களுக்கு எல்லாமே சரியாகி வர ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, ஐயா என்னுடைய பெயர் ராம், நான் 50 நாள் நோ ஃபேப்ல இருந்தேன், நான் என்ன சோதிச்சு பார்க்கணும்னு ஆற்றல் வரையும் பண்ணிட்டேன், திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன், 1 வீக்குக்கு அப்புறம் காலையில 6 மணிக்கு வெட்ரீம்ஸ் ஆச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன், மறுபடியும் 3 நாள்ல இன்னைக்கு மறுபடியும் வெட்ரீம்ஸ் ஆயிடுச்சு காலையில 6:30. இந்த லூப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, நான் கிளாசிக் மோட் பை பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்றேன், ரெகுலரா பண்ண முடியல, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கேன். வாழ்க வளமுடன் அன்பான ராம் சகோதரரே, கீழே கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க, அதனால நான் பெயரை படிச்சு பெயரோட போட்டிருக்கீங்க. சகோதரரே, 50 நாள் பிரம்மச்சரியம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலும் 50 நாளுமே நீங்க விந்துஜெயம் பயிற்சி பண்ணல, ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாம இருந்திருக்கீங்க. ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாததினால உங்களுக்கு நீங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கும் காலம் வரை ஸ்ட்ராங்கா இருந்திருப்பீங்க. அடுத்தது அது வெளியேறுவதற்கு ஒரு காத்து ஒரு பலூன்ல காத்து இருக்குதுன்னா அது ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு சின்ன ஓட்டை வந்தா அந்த ஓட்டை வழியில எல்லா காத்து பிச்சுட்டு போற மாதிரி நீங்க அதுக்கான பாதை உருவாக்கி வச்சுட்டீங்க, பாதை உருவாக்கிட்டீங்க. ஆற்றல் வரையும் ஒரு முறை நீங்க சுயம் பண்ணி முடிச்சோடனே உடம்புக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இந்த காத்தெல்லாம் அந்த வழியில் போல மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து இந்த வெட்ரீம்ஸ் ஃபுளோக்குள்ள சிக்கிட்டீங்க. இதுவே நீங்க விந்துஜெயம் பயிற்சி பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஆற்றல் சுயன்பம் செய்யும் போதே உடம்பு 2 பக்கம் ஆற்றல் இழுத்துட்டு போகும், ஒரு பக்கம் கீழே வரையும் பண்றதுக்கு நீங்களா முயற்சி பண்ணி பண்ணிட்டாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்னை துரிய சக்கரம் வெளிப்படைஞ்சிடும், கவனிக்கும் சிவமே உங்களை கவனிக்கும், ஐயோ ஆற்றல் விரையும் பண்ணிட்டுமா அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் விந்துஜெயம் பயிற்சி திரும்ப திரும்ப சில முறை செஞ்சுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த வெட்ரீம்ஸ் ஃப்ளோல தப்பிச்சிருவீங்க. அதற்காகத்தான் பயிற்சிகளுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்றது, நாம என்ன அவ்வளவு பெரிய கட்டணமும் வச்சுட்டு இருக்கிறோம் சொல்லுங்க பாக்கலாம், கட்டணம் பெரிய சிரமம் இல்லைன்னு நீங்க கிளாசிக் செலிபஸில தான் இருக்கீங்க. ஆல்ரெடி ஹீலர்ஸ் மோடில் கலந்து கொள்ளுபவர்களுக்கு இந்த 144 சேலஞ்சு பார்த்துட்டு என்னை தொடர்பு கொண்டு ₹500 டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க கட்டணம் கட்டியிருக்கீங்க, இன்னொரு ₹500 டிஸ்கவுண்ட் இருக்கு ஹீலர்ஸ் மோட்ல, தயவு செஞ்சு கலந்து கொள்ளுங்க, விந்துஜெயம் பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். வேற ஒண்ணும் இல்லைங்க, இதுதான் ஆச்சுங்களா. நீங்க திரும்பவும் இந்த காத்து ஃபுல்லா வெளியேறக்கிட்ட பார்க்கும், அந்த எனர்ஜி 50 நாள் எனர்ஜி வெளியில போற வரைக்கும் மொட்டமாட்டியில தடுக்கி விட்டா, சரி மலையிலிருந்து தடுக்கி விட்டா அப்படியே உருண்டு போற மாதிரி அந்த ஃப்ளோ தொடர்ந்து கடைசி அடிமட்டத்து வரைக்கும் நம்ம இழுத்துட்டு வந்து விட்டுற மாதிரி ஆற்றல் பூரா இழுத்துட்டு போயிடும். அதற்காக தான் நம்முடைய சித்தர்கள் வாசி யோக பயிற்சிகள், விந்துஜய பயிற்சிகள், இதெல்லாம் காயகல்ப பயிற்சிகள் இதெல்லாம் சொல்லி வச்சாங்க ஆச்சுங்களா. அகத்தியரெல்லாம் இதுக்காக பாடல் சொல்லியிருப்பாரு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு, உண்ணும் காய் இலை மருந்தும் அதுவேயாகும், பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நின்று, எல்லா வேலை செய்யும் போதும் ஆற்றலை மேல கொண்டுட்டு வர்றதை பழக்கமா வச்சுட்டு சொல்லியிருக்காரு, அதுதான் நம்முடைய பயிற்சிகளா இருக்கு, தயவு செஞ்சு பயன்படுத்திப்போம் சரிங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா எனக்கு வயது 30 ஆகிறது, நான் வாழ்நாள் பிரம்மசரிய விரதம் கடைபிடித்து தவவால் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கடந்த 4 ஆண்டுகளாக என்னுடைய மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய நிலைப்பாட்டை நான் என் பெற்றோரிடம் கூறினேன், அவர்கள் என்னுடைய இந்த நிலைப்பாட்டை கண்டு அதிர்ந்து அழுதனர். எனக்கு இல்லற வாழ்வில் நாட்டம் இல்லை, மனைவி மக்கள் அன்றாடம் வேலைக்கு செல்வது, அவர்களுக்காக என் நேரத்தையும் ஆற்றலையும் விரயம் செய்வது, இது போன்ற விடயங்களை எண்ணி பார்க்கும் போது நான் எனக்கான வாழ்க்கை வாழ்கிறேனா அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறேனா என்ற கேள்வி ஏற்படுகிறது. என் சுதந்திரமான போக்கு தடைபடுகிறது என்ற பயம் ஏற்படுகிறது.
ஆனால் பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துகிறார்கள். என்னுடைய இத்தகைய நிலைப்பாட்டால் என் பெற்றோர் மிகவும் மனவேதனையில் மனம் நொந்தவாறு உள்ளனர். அவர்களின் இறுதி காலம் வரை நான் அவர்களுடன் இருப்பேன். அவர்களுக்கு சேவை செய்வது என் கடமை. என்னுடைய அச்சம் என்னவென்றால், தாய் தந்தையரை மனவேதனையில் தவிக்க விட்டுவிட்டு நான் பிரம்மச்சரிய தவவாழ்வு வாழ முற்பட்டால் அவர்கள் மன வருத்தம் என்னுடைய இந்த வாழ்வில் எந்தவித தாக்கத்தையேனும் ஏற்படுத்துமா? அவர்களிடம் உள்ள மனக்குறை நான் விரும்பிய வாழ்வில் என்னை மேல்நிலைக்கு இட்டுச் செல்வதில் தடையாக இருக்கும் என்று எண்ணி என்னை மனதளவில் குழப்ப நிறையை வைத்துள்ளது. என் அறிவு, நான் இந்த சூழ்நிலையிலிருந்து தெளிந்து உண்மை வழியில் செல்ல தாங்கள் வழிகாட்ட வேண்டும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல நம்முடைய மனித இனம் தன்னுடைய கல்வி முறையை இழந்து விட்ட காரணத்தினால ஒரு மனிதன், ஒரு உயிர் இறைநிலையோடு ஒன்றி அப்படியே ஒரு ஆன்மீக வாழ்வை வாழ்றத அதை வந்து தவறா பாக்குற மாதிரி, அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தொடர்பு விட்டு போயிடுற மாதிரி இந்த உலகத்துடைய குழப்பத்துல சென்ற தலைமுறையெல்லாம் சிக்கிருச்சு ஆச்சுங்களா. அப்படி இருக்கிறதுனால அவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க வேண்டாம்னு சொல்லி விலகி போறது ஒரு பக்கம், நீங்களா பண்ணிக்கிற விரும்பியே ஆகணும் அப்படின்னாலுமே இறைவனின் ஒரு கணக்கு இருக்கு. அவரு உங்களுக்கு திருமணத்தில் உங்களை சிக்க வைக்க வேண்டும்னு இறைவன் முடிவு பண்ணியிருந்தா அது யாரும் தடுக்க முடியாது. நீங்க வீட்டுல சொல்லி பாருங்க, சரி உங்க விருப்பம் என்னவோ அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா கூட அவங்களால உங்களுக்கு பொண்ணு பார்த்து இந்த காலத்துல மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து எல்லாம் நடக்கிறது இறைவனின் அருள் இருந்தாதான் நடக்குமே. உங்களுடைய தவத்தை, உங்களுடைய ஆற்றலை, உங்களிடம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சொத்து பத்துக்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு வாரிசு வந்தா நல்லா இருக்கும். அந்த அளவுல இருந்துச்சுன்னா நீங்க திருமணம் செய்யும் போது உங்களை பெருசா பாதிக்காது. இல்லை என்றால் இந்த காலகட்டங்கள்ல வரப்போற வாழ்க்கை துணை கிட்ட நீங்க தெளிவா பேசிட்டு இது மாதிரி இந்த மாதிரி நான் வந்து ஒழுக்கத்துல கரெக்டா இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்ட்டு சில விஷயங்களை அவங்களோட நீங்க பேசினா தெரிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? அவர்களுக்கு இன்பம் வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் ஆற்றலை விரயம் செய்யாமலேயே அந்த இன்பத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும். விந்து விடா போகம் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம், அதை பற்றி ஐடியாஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே விந்து ஜெயம் பயிற்சியை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. சோ திருமணம் ஆனாலுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டு பிறக்குதுன்னு வைங்களேன், அடுத்து அவங்க அதுல கவனம் வந்து பிஸி ஆகி அவங்க அவங்களுடைய கடமை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுடைய இறைவனின் விதி எப்படி இருக்குதோ அப்படி வாழ்க்கை போகும். அதனால நீங்கள் இதனை இறைவன் பாதத்தில் வைத்து விடுங்கள். நீங்கள் வேண்டும் வேண்டாம் என்று முடிவெடுக்கும் நிலையில எல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், நான் பெற்றோர்கிட்ட வேண்டான்ட்ட, அவங்க வேண்டான்ட்ட, அது சொல்லிக்கலாம். ஆனாலுமே உங்கள் மனதை ரொம்ப வருத்துது இல்லைங்களா, உங்களுக்குள்ளாக ஒரு போராட்டம், அவர்கள் வந்து உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கும் போது இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. நாளைக்கு வாழ்க்கை துணையா வர்ற பெண்ணு ஒருவேளை ரொம்பவும் உங்களை வந்து புரிந்து கொண்டு இது போன்ற விஷயங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆன்மீக பாதையில் உங்கள் பெற்றவர்களை கவனித்துக் கொள்ளும் தகுதியோடு வந்தாலும் வரலாம். அப்படி வந்தாலும் ஓகே தானே, உங்களுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஆனாலுமே அது இறைவன் பாதத்தில் வச்சிருங்க. நடந்தாலும் நடக்காவிட்டு, அது இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு வேலை வந்து டக்குன்னு பிரிஞ்சுட்டு போயிடுறாங்க சரியா. சோ நமக்கு விடுதலை சீக்கிரம் கிடைச்சிருது இந்த கலிகாலத்துல ஆச்சுங்களா. குடும்ப வாழ்க்கையில போனா நமக்கு சீக்கிரம் விடுதலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க பிரம்மசரி ஒழுக்கத்துல நிலைச்சிருங்க. நீங்கள் ஒழுக்கத்தில் நிலைச்சிட்டு நம்முடைய ஆற்றலை சிவத்தோடு அர்ப்பணிச்சு போயிட்டு இருக்கலாம், இறைவனிடம் அர்ப்பணிச்சு விடுங்க சரிங்களா. நீங்க வேணும்னு சொன்னாலும் யாரும் லைன்ல வந்து வரப்போறது இல்லை. நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்க பெற்றோர்களுக்கு தான் மன வருத்தம். அதனால அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க ஒழுக்கத்துல இருங்க. திருமணம் ஆனாலுமே நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவோ முறை சுய இன்பம் பண்ணிருப்பீங்களா, பண்ணிருப்போம்ல, ஆற்றல் வரையும் ஆயிருக்கும்ல, ஒரு ஒரு நாலு வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கும்ல. அது மாதிரி தான் திருமணமான பின்னாடியுமே குழந்தைக்காகவும் ஒரு சில வருடங்கள் அவ்வளவுதான் இருக்கும். இன்பங்கிறது அவ்வளவுதான், திருமண வாழ்க்கையிலாம் அப்படி ஒன்றும் தேனறுப்பாளர்களா இல்லை, அவ்வளவுதான். கொஞ்சம் குழந்தைக்காக, கொஞ்சம் அவங்களுடைய இன்பத்துக்காக, கொஞ்சம் வந்து உங்கள் ஆற்றல் விரயம் செய்யாது நீங்கள் அவங்களை கவனிச்சு கொண்டு நீங்க போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ சூழலுக்கு தகுந்தாற் போல மேனேஜ் பண்ற டெக்னிக்ஸ் அப்புறம் கத்துக்கொள்ளலாம். இறைவனிடம் ஒப்படைச்சிருங்க உங்கள் சூழ்நிலையை. உறுதியா வேண்டாம் அதா இதா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாமே ஸ்ட்ரெஸ், எல்லாமே இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு அமையணும்னு விதி இருந்தா அமையும், வேண்டாம் இருந்துச்சுன்னா வேண்டாம் வேண்டாம்னு அமையவே அமையாது சரிங்களா. ஒருவேளை அமைஞ்சும் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலையும் இறைவன் உருவாக்குவார். அதனால எதுவும் நம்ம கையில் இல்லை. வாழ்க வளமுடன். ஆனா எனக்கு வயசு 26 ஆகுது, இதுவரை ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கு இப்ப எந்த பழக்கமும் இல்லை, நான்வெஜ் கூட சாப்பிட்றத நிறுத்திட்டேன், இந்த செலிபஸை மட்டும் ஃபாலோ பண்ண முடியல, இன்னையோட 13 நாள் செலிபஸில் இருக்கேன், என் அப்பா சரியான ஆல்கஹால் அடிக்ட், அவரால் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டேன், வாழ்க்கையே பிடிக்கல, செலிபஸி இஸ் மை ஃபைனல் ஹோப், பிளஸ் மீ என்ன, வாழ்க்கையில மேரேஜ் கூட பண்ண வேண்டாம் என்று டெசிஷன்ல இருக்கு. வாழ்க வளமுடன்.
இறைவன் பாத்துக்குவாரு. நீ உறுதியா வாங்க, 13 நாள் இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்குள்ள உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. இன்னமும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வைங்க, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் மாறாங்க. ஆனா உங்க தகுதிக்கு தகுந்தாற் போல உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அதனால தந்தையார் அப்படி இருக்கிறது நல்லதுதான், புரிஞ்சுதுங்களா? தந்தையார் குடிக்கு அடிமையாகி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு உங்களுக்கு உதாரணமா இருக்கார். போதை பழக்கத்துல அடிமையானால் எப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ வேண்டும்னு நீங்க பக்கத்துல இருந்து தந்தையை பார்த்து தெரிஞ்சுக்கல. நல்லா அப்படிதான், எங்க தந்தையும் அப்படிதான், அபரிமிதமான குடிமகனா இருந்தார் அவரு. அவர் இளம் வயதிலேயே இறந்தும் போயிட்டார். தந்தை இல்லாம தான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். ஆனா அந்த சின்ன வயசுலயே அவரை கவனிச்சு பார்த்துக்கும் போது, ஓ இப்படி கஷ்டம்தான், அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், ஆனாலும் இந்த கெட்ட பழக்கத்துக்குள்ள போனா இப்படி ஒரு வாழ்க்கை தான் அமையும்னு ஒரு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு இல்லைங்களா? அது மாதிரி உங்க தந்தையை நீங்க தொட்டு கும்பிடணும். ஏன்னா உங்களுக்கு அவர் வாழும் உதாரணமாக, எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமா இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உஷாரா நீங்க பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைக்க ஆரம்பிச்சிருங்க. 13 நாள் கடந்திருக்கீங்க, இன்னும் ஒரு சில நாட்கள் விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு நாளா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு மண்டலம் நீங்க கடந்துட்டீங்கன்னா, 48 நாள் கடந்துட்டீங்கன்னா நல்ல உறுதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 3 மண்டலம் இந்த 144 சேலஞ்சில நீங்க கூடவே வாங்க, தொடர்ந்து போகலாம், வலிமையோடு போகலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரரின் ஒரே ஒரு கேள்வி பதில பாத்துருவோம், அடுத்ததாக கதைக்குள்ள போயிடலாம். ஆனா இதற்கான விடையை யூடியூப் கேள்வி பதிலில் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு 3 வேளை உணவிலிருந்து 2 வேளை உணவிற்கு மாறுவதற்கும், அந்த 2 வேளையும் தேவையான அளவு மற்றும் குறைந்த அளவிலான உணவை சாப்பிட சம்மதம். ஆனால் நான் ஆல்ரெடி வெயிட் 48 கிலோ. இது போல பார்ப்பவர்களும் நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, உனக்கு கொஞ்சம் சதை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா, முதலில் நான் உடல் எடையை 65 கிலோவுக்கு கூட்டி விட்டு பின் 2 வேளை உணவுக்கு மாறினால் கூட திரும்பவும் எடை குறையுமா? நான் குறைந்த அளவிலான உணவையே உண்டாலும் என் எடை 65 கிலோவிலேயே இருப்பதற்கு வழி கூறுங்கள். ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால், என் உணவு பழக்கத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவது என் வீட்டிற்கு தெரிந்துவிட்டது. அதனால் வீட்டில் உள்ளவர்களும் நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாய், இந்த மாதிரி வித்தியாசமா சாப்பிட்டு இருந்தா எலும்பு கூடாகணும்னு சொல்றாங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உங்களுடைய வயதை நீங்க எனக்கு குறிப்பிடல, உங்கள் வயது வந்து சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருக்கலாம், நீங்க 20 வயசுல இருக்கலாம். 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு உடல் வளர்ச்சி இருக்கு. 25 வயசு வரைக்கும் உடலுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க. உடல் வந்து உங்களை நான் எதுவுமே சொல்ல, வளர்ச்சி இருக்கு, வளர்ச்சிக்கும் ஆற்றல் தேவைப்படுங்கிறதுனால இரவு உணவை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைச்சிட்டு மீதி நேரங்கள்ல ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டு உடலை தேத்தி நல்ல மடிக்கு வாங்க. 25 வயசுக்கு மேலெல்லாம் ஆகும்போது அடுத்தது வந்து உடம்பு அதுக்கு மேல வளராது. சாப்பிட்ற உணவு, அந்த எனர்ஜி, உணவு எதுக்கு தேவைப்படும்? உணவு இயக்கத்துக்கு தேவையான உணவு மட்டும் சாப்பிட்டு வாழ ஆரம்பிச்சிடலாம் 25 வயசுக்கு மேலெல்லாம் ஆகும்போது. அதனால உங்களுக்கு எது சரியோ, உங்க சூழலுக்கு எது சரியோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ண, உங்க உடம்ப கவனிங்க, உங்க உடம்ப சொல்ல ஆரம்பிச்சிடும். நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, சுத்தி இருக்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த அளவுல இருந்தா நமக்கு ஆக்டிவா இருக்கு, நம்ம வந்து ஹாப்பியா இருக்கோம், எந்த நோய் நொடியும் இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். வெளியில இருக்கிறவங்க வந்து நல்லா இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மோசமா இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நீங்க நான் 65 கிலோ சொல்றீங்களா, அந்த வெயிட் வந்துட்டீங்கன்னா இன்னும் இவ்வளவு குண்டா இருக்கு, இன்னும் தொந்தி இந்த ஒப்பையுமா சுத்திட்டு இருக்கேன், அதுவும் கிண்டல் பண்ணுவாங்க. அதுவும் அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, போய் வயிற்று அறுத்து போட முடியுமா? அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது நல்லா இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்கு, உங்களுக்குன்னு உங்க இறைவன் இந்த உடலை கொடுத்துருக்கிறாரு. இந்த உடலை நீங்க வந்து எப்படி வச்சிருந்தா உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, உங்களுடைய உயிருக்கு சிரமம் இல்லாம இருக்கு, சளி காய்ச்சல் எல்லாம் வராம கம்ஃபர்டபுளா இருக்கு. தேவையில்லாத சதைகள் உடம்புல சேரும் போது அதுதான் நோயா மாறுது, சரிங்களா? தேவையற்ற உணவுகள், உணவு பழக்கம் தான், உணவு பழக்கத்தை கரெக்டா வச்சுட்டு இருந்தாதான் எந்த நோய் நொடியும் இல்லாம சரியா வந்துட்டு இருக்க முடியும். ஆகவே உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது நீங்க தவறா போயிட்டீங்கன்னு வைங்க, நைட் ஃபால் வரும். இறைவன் உணர்த்துவார் உங்களுக்கு, உணவு வச்சா போயிருச்சுன்னா நைட் ஃபால் வரும். இதே நீங்க உணவை சாப்பிடாம ஒரு வேளை உணவு அதையும் குறைச்சிட்டு போனீங்கன்னா அப்பவும் நைட் ஃபால் வரும். உங்களுக்குள்ள இருந்து இறைவன் உணர்த்துவார், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைக்க ஆரம்பிச்சிருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. வெளியே நான் சொன்ன அதான் பாருங்க, கெமிக்கல் உணவுகள், அப்புறம் இந்த பாம் ஆயில் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தவிர்க்கிறது, வெள்ளை சர்க்கரைகளை எல்லாம் தவிர்க்கிறது, எது எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையான வகையில என்னென்ன உணவுகள் இருக்கிறதோ முடிந்த அளவு இயற்கையான முறையில் விளைந்த உணவுகள் ஏதாவது கிடைக்குதா அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்க வந்து உங்கள் உணவில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு எப்படி வாழ விருப்பமோ அப்படி வாழுங்க, சரியா? ஒரு முறைதான் பிறப்பு, ஆனா இதுல கொஞ்சம் ஒழுக்கமா வாழணும்னு நம்ம வந்து சொல்றோம்.
அதுல நீங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி எடுத்துட்டு வாங்க. ஆக்சுவலா ஒரு மலர், ரோஜா இருக்கு, மல்லிப்பூ இருக்கு, விதவிதமான மலர்கள் இருக்கு. அதாவது அதற்கான வாசனையை வீசுது, அதாவது அதற்கான கடமையை வருது. ஒருத்தர் நான் ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஜைஜாண்டிக்கா சூப்பர் வீரனா வரணும் அப்படின்னா பிரம்மச்சரியத்துல நிலைக்கணும் அப்படின்னு முகமது அலி போல அவர் பிரம்மச்சரியம் உலகத்திலேயே நம்பர் ஒன் குத்துச்சண்டை வீரரா இருந்தாரு பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டெஸ்லாங்கிற பாருங்க, நெப்போலியன் ஹில்லு, இது போன்ற பலரும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கிறவங்க நம்பர் ஒன் கோடீஸ்வரர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இலுமினாட்டி குரூப்ஸ் இருந்து பல்வேறு இடங்கள்ல பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நினைச்சவங்க தான் டாப் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆற்றல் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். நீங்க எந்த விஷயத்தை நோக்கி போறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய உணவை கட்டமைத்துக் கொள்ளுங்க. சரியா, எனக்கு வந்து எந்த ஆசையும் இல்ல, உலகத்துல எதுவுமே வேண்டாம், நான் பாட்டுக்கு இறைவனையும் சிவனையும் இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கும் வழி உண்டு. விதிஜயம் பயிற்சி பண்ணி அமிர்ததவம் செஞ்சுட்டே இருக்கும்போது நாளடைவில் உணவு ஒருவேளையாகி குறைஞ்சு குறைஞ்சு அதுவுமே இல்லாமல் காற்றேறியனாக காற்றிலே வாழும் நிலையும் கூட உங்களுக்கு சித்தியாகி வரும். அது தானாக உடம்பு கூட்டிட்டு போகும். சரிங்களா, சோ நீங்கள் முடிவு பண்ணுங்க, உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு முடிவு பண்ணிக்குவாங்க. அதற்கு தகுந்தாற் போல உணவு முறையை கட்டமைச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது கதைக்குள்ள வந்துடலாங்க. கேள்வி பதில் நிறைய தான் இருக்கு, பார்த்தோம்னா உங்களுக்கு லேட் ஆயிரும். 2 நாட்களாக 40 நிமிடம் எல்லாம் வந்துருச்சு. சரி, இன்னைக்கு என்ன கதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த காலத்து மன்னர் கதை தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் சொல்கிற கேளுங்க. இது வந்து இந்த கதை நடக்கிறது வந்து ஒரு 1000-1500 வருடங்களுக்கு முன்பாக ஒரு இந்த இப்போ நம்மளை மாதிரி பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரிஷி வந்து ஒரு காட்டில் தனியாக ஒரு குடில் எடுத்து அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கு பூஜை பண்ணிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டு வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு அமைதியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரிடம் வந்து 2-3 மாணவர்கள் எல்லாம் வந்து பயிற்சிக்கு வர்றாங்க போறாங்க. அப்படியே போய் காலங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பயிற்சிகளுக்காக பிரம்மச்சரிய பயிற்சிகள் ஒழுக்கம் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு வர்ற மாணவர்கள் காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பையன் குழந்தை கிடக்குதுன்னு எடுத்துட்டு வந்து ஐயா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அந்த குருதேவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவரு என்ன பண்றதுன்னு தெரியல, சரி சிவனே அனுப்புன மாதிரி நினைச்சிட்டு அந்த பையனை அவரே வளர்த்துறக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரிங்களா, சரி நமக்கு என்ன இருக்கோ அதை கொடுத்துருவோம், கொடுப்போம், வளரட்டும் அப்படின்ட்டு வளர்த்துறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆசிரமத்திலேயே அந்த பையன் வளர்ந்து வரேன். அந்த பையனுக்கு வந்து விளையாடுறதுக்கு ஆள் வேணும், சின்ன பையன் இல்லையா, விளையாடுறதுனா ஊருக்குள்ள போவான், விளையாடுவான், வருவான். அந்த பையன் வேக வேகமா வளர்ந்துட்டு இருக்கிறான். வேக வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற அந்த பையனுக்கு இந்த ரிஷி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே புரியுது. ஏன்னா அவரு கூடயே இருக்கிறாரு, அவர் பாடம் எடுக்கிறது எல்லாமே கேட்கறான், எல்லாமே வந்துட்டு இருக்குது. அவனுக்குமே ஓரளவுக்கு நல்ல யோக பயிற்சி எல்லாமே பண்ணி ஆளுமே நல்ல ஸ்மார்ட்டா அப்படியே வளர ஆரம்பிச்சிட்டாரு. பையனுக்கு ஒரு 18 வயசு ஆயிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவனுக்கு வந்து என்ன ஆசைன்னா, நான் ஏன் இந்த காட்டுக்குள்ளக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு கள்ள சுத்தி சுத்தி வந்துட்டு நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து 3 முணுத்து மந்திரங்கள் சொல்லியே நட்டகல்லும் பேசுமோ 4 நூல் இருக்கையிலே அப்படியே அது இது நல்லா பேசிட்டு அவர் யோசிச்சுட்டு நான் வந்து டவுனுக்குள்ள போகணும், அங்க போய் நல்லா சம்பாரிச்சு மாட மாளிகையில நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த பையனுக்குள்ள வந்துருச்சு. அவரு என்னதான் பாடங்கள் எல்லாமே கேட்டுட்டு வந்தாலும் அந்த பையனுடைய ஆசை வந்து பார்த்தா அந்த டவுனுக்குள்ள போறதுங்கிறதுலயே இருக்குது. அப்போ கடைசியில வந்து இந்த குருதேவர் வந்து என்ன சொல்றாரு, சரிப்பா நீ உலக இன்பங்களையும் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டே வா, அப்பதான் உனக்கு புரியும். ஏன்னா இங்கேயே இருக்கிறதுனால இதனுடைய அருமை உனக்கு தெரியல. நீ கொஞ்ச நாள் போயிட்டு வந்துட்டு அந்த நாட்டுடைய அரண்மனையில இருக்கிற ஒரு மந்திரி கிட்ட சிபாரிசு கடிதம் எழுதி இவரை அனுப்பி வைக்கிறார். இந்த இளைஞரும் வந்து அங்க போறாரு அரண்மனைக்கு, மந்திரி கிட்ட போய் இதை கொடுத்தோன்னே மந்திரிக்கு தெரியும் சோ அவர் மிகப்பெரிய யோகி, அவர் ஒரு பையனுக்கு அனுப்புறாருன்னா ஒரு நல்ல பையனா தான் இருப்பான். அவனுக்கு வந்து நம்ம அரண்மனையிலேயே நமக்கு ஒரு எடுபடி வேலையை ஒரு ஹெல்ப்பரா வேலையை கொடுத்து வச்சுக்கலான்ட்டு அவனுக்கு வேலையும் கிடைச்சிருது. அரண்மனையில போனோன்னு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சு. கிடைச்சோன்னா அவரு நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்படியே அந்த படோடோபமா அங்க இருக்கிற நண்பர்களோடு பழகிறது மது பழக்கம் இங்கே யோகியோ மறந்துட்டாரு. அப்படியே ஜாலியா இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு சில வருடங்கள் போகுது. அவருக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து இந்த மாத சம்பளம் 10 மாண்டிகள். இன்னும் நிறைய சம்பாரிச்சா இன்னும் நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே, பணம் தானே வேணும், தங்கம் தானே வேணும், காசு நிறைய வேணுமே அப்படின்ட்டு யோசிக்கல. இந்த பையனுக்கு ஒரு விபரீதமான யோசனை தோணும். ஏன்னா மன்னரோட அரண்மனையிலேயே வேலை, அங்க மன்னர் யூஸ் பண்ற ஒரு டம்ளாரு எல்லாமே தங்கம். ஒரு டம்ளார் திருடிட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிரும், காக்கிலோ வரும் அது அதை வித்தாலே செட்டில் ஆயிரும். அரண்மனைக்குள்ள பூந்து நைட் நேரத்துல திருடிட்டு வந்துருவோம், எதையாச்சும் ஒரு 2-3 கிலோக்கு போட்டு கொண்டு வந்துட்டு அதோட முடிஞ்சது நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிரும், லைஃப் டைம் செட்டில் ஆயிரும், அரண்மனையில வேலை கிடைச்சிருக்குன்னு ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். அப்புறம்
அவரு நினைச்ச மாதிரியே அரண்மனைக்கு இரவு நேரத்துல அரண்மனையிலேயே தங்கிக்கிற மாதிரி தங்கிட்டு அப்படியே பூனையாட்டு போறார். ஏன்னா ராஜா பயன்படுத்துற இடங்கள்ல தானே அந்த தங்கத்துல இருக்கலாம். அதனால ராஜா தூங்கி இருக்கிற அறைக்கு பக்கத்துல போய் தொழாவிற்கு ஆரம்பிக்கும் போது இரவு நேரம் மன்னரும் அவங்களுடைய மனைவியும் பேசிட்டு இருக்கிறாங்க படுக்கை அறையில. மன்னர்கிட்ட அவங்க மனைவி சொல்றாங்க, ஐயா நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, இன்னமும் தாமதிக்கலாம் முடியாது, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். நானும் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது, நம்முடைய நாட்டுக்கு வாரிசே இல்லை, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் மூச்சு வச்சு யாரால் வந்தாதான் உண்டு. நீங்க இப்படியே கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நம்முடைய சந்ததி விளங்கும், நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, விரைவில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும் அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்லும் போது மன்னர் வந்து சொல்றாரு, நான் என்னமா பண்றது, அமையும் போதுதான் அமையும், நாம் எப்படி யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், என்ன பண்ண முடியும், நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க, தகுதியான வரன் அமையலையே அப்படிங்கும் போது மனைவி பயங்கரமா கோபமா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உரையாடலை வந்து இவர் இந்த பையன் அப்படியே திருடருக்கு போறவர் கேட்டுறாரு. கேட்டுட்டு இருக்கும்போது மன்னர் சொல்றாரு, சரி நாம ஒரு முடிவு பண்ணுவோம், நான் வந்து நாளைக்கு காலையில அந்த காட்டுக்குள்ள தபோவனத்துக்குள்ள நான் போறேன், அங்க முதல்ல என்னோட கண்ணுல எந்த துறவி தென்படுறாரோ, என்னுடைய மனசுக்கு பட்டுச்சுன்னா அந்த பையனையே நான் நம்முடைய பொண்ணுக்கு கல்யாணம் மூச்சு வச்சு நம்ம ராஜ்யத்திலேயே பாதி ராஜ்யத்தை கொடுத்து அவரை வந்து நம்ம மருமகனா மாத்திக்கலாம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், ஒரு யோகிக்கே நம்ம பொண்ணு கொடுத்துட்டா அவளுடைய வாழ்க்கையும் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் இருக்குமே அப்படின்னு மன்னர் சொல்றாரு. மகாராணியும் சேரின்றாங்க. நீங்க திருடருக்கு போனவருக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஓ அப்படியா, நான் போய் ரெண்டு மூணு குண்டாவை திருடிட்டு போயிட்டு வித்துட்டு காலி ஆயிட்டு இருக்கிறக்கு, காலையில நம்ம வந்து போய் இளவரசரோட மன்னரோட பொண்ணையவே கல்யாணம் பண்ணிக்கல மாட்டிருக்குது அப்படின்ட்டு உடனடியே அவர் என்ன பண்றாரு, மெதுவா அப்படியே வெளியில வந்து அரண்மனை விட்டு வெளியில போயிட்டு அவர் வேக வேக வேகமா ஒரு குதிரையை எடுத்துட்டு அவங்க அப்பா அவங்க குருஜி இருக்காருல்ல அந்த ஆசிரமத்துக்கு வந்து அங்க இருக்கிற காவி உடைகள்லாம் எடுத்துட்டு அப்படியே நைட்டோட நைட்டா ஒரு 10-11 மணிக்கு திரும்பவும் மன்னர் எந்த தபோவனத்துக்கு சொன்னாரோ அந்த தபோவனத்துல போயிட்டு இந்த எல்லா அந்த ஒட்டுதாடி எல்லா விஷயங்களையும் அங்கங்க திரட்டிட்டு போயிட்டு தவத்துல உட்காந்துடுறாரு அந்த பையன். காலையில மன்னர் வந்தாருன்னா கல்யாணம் முடிச்சுட்டு நான் பாதிராஜையும் நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரின்ட்டு அவர் போய் உட்காந்து தவத்துல உட்காரும்போது நைட் 11 மணிக்கு உட்கார்றாரு. அப்படியே தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மணி காலையில மூணாகுது, நாலாகுது, அஞ்சாகுது. அப்படியே என்ன ஆயிருதுன்னா இவருடைய தந்தையார் போதித்த உண்மையான விஷயங்கள்லாம் இவருக்கு புரியறக்கு ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தவம் பண்ண நல்லது, நமக்குள்ளாக நம்ம ஈசனையே பாக்குறோம் அப்படி எல்லாம் அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய உயிராற்றல் இயக்கம் நம்முடைய ஆக்னேய துரிய சக்கர இயக்கங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் குருதேவரோடுமே வாழ்ந்த அந்த பையங்கிறதுனால வெடி வெடி பாத்தீங்க அப்படின்னா அந்த சிவநிலையிலேயே கலந்து ஆழ்ந்து தவத்துல இருக்கிறார். மன்னர் வந்து காலையில 5 மணிக்கு அப்படியே தபோவனத்துக்குள்ள நடந்து வரையில் இவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஆழ்ந்து தவத்துல இருக்கிறாரு. 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது, 9 மணிக்கு கண்ணு முழிக்கிறாரு. மன்னர் 5 மணில இருந்து இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கண்ணு முழிச்ச உடனே மன்னர் தான் பாக்குறாரு. அவருக்கும் இரவு முழுக்க அந்த ஆழ்ந்த தவம் பண்ண அந்த தேஜஸோட அவர் இருக்கிறத பார்த்துட்டு மன்னர் வந்து உடனே காலில் விழுந்துடுறாரு. இவரு காலில் விழுந்த உடனே இவருக்கு ஆச்சரியம், என்னப்பா மன்னர் பொண்ணுதான் கொடுக்குறாரு, அதுக்காக காலிலேயே விழுவாங்க, ஐயா எந்திரிங்க, ஏன் இப்படி காலில் விழுறீங்க, நான் ஒரு சாதாரண துறவி, எங்களோட காலில எல்லாம் நீங்க விழக்கூடாது, எந்திரிங்கும் போது மன்னர் அப்படி ஒத்துக்கவே இல்லை. ஐயா நாங்க வந்து அனுதினமும் இன்ப துன்பத்துக்கு ஆட்பட்டு ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு பலவீனர்களா சுத்திட்டு இருக்கோம், உங்களை மாதிரி யோகிகளை ஆற்றல் விரயம் செய்யாமல் உங்களுக்குள்ளாகவே இருக்கும் சிவத்தை நீங்கள் பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நான் என்னை நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள், நீங்கள் செய்யும் ஆசீர்வாதம் சிவமே செய்யற மாதிரி தான், அதனால என்னை ஆசீர்வதியுங்கள் உடனே சரின்ட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. அரண்மனை கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு பணிவடைகள் உணவு எல்லாம் கொடுத்துட்டு மன்னர் மெதுவா சொல்றாரு, ஐயா எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறா, அவளுக்கு நாங்க வரன் பார்த்துட்டு இருக்கோம், அதனால உங்களை பார்க்கும் போது எனக்கு உங்கள் மீது மிகுந்த அன்பும் நீங்கள் என்னுடைய பெண்ணுக்கு சரியானவராக இருப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு உறுதியும் எனக்கு தோணுது, உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னுடைய பெண்ணை நான் கூப்பிடுறேன், நீங்கள் மனம் செய்து கொள்ளுங்கள், இந்த தேசத்தில் பாதி ராஜ்யத்தை நான் உங்களிடம் அர்ப்பணிச்சு விடுறேன், அடுத்தது வந்து இந்த தயவு கூர்ந்து என்னுடைய கோரிக்கை ஏத்துக்கோங்க என்று மன்னரும் மகாராணியும் அந்த துறவி காலில் விழுந்து கேட்கிறாங்க. அவருக்கா ஒரே என்ன பண்றேன்னு தெரியல, ஏன்னா நான் வந்து பணம் காசு பணம் அப்படின்ட்டு போகும்போது
காசு பின்னாடி ஓடினேன், நாய்ப்படாத பாடுபட்டேன், அரண்மனையில எவனவனே என்னென்னவோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் பயந்து நெழிஞ்சு குனிஞ்சு காசுக்காக என்னென்னவோ ஓடி 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 பண்ணேன். ஆனா எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு நான் தவத்தில் இருக்கும்போது, தவத்தில் ஆழ்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வேடம் தான் நான் போட்டிருக்கேன். உண்மையில் நான் தவம் பண்ணனானே தெரியல, வெறும் இந்த காவி உடைய உடுத்தி கொண்டு நான் உட்கார்ந்திருக்கும் போது மன்னாதி மன்னரே என் காலில் விழுறாரு. அவரை விட நான் உயர்ந்தவனா இருக்கிறேன். அப்பதான் என்னுடைய தந்தை, அவர் தந்தையார் சொன்ன போதனைகள்லாம் ஞாபகம் வருது. தினம் தினம் செத்து செத்து பொழைக்கிற பொழைப்பு ஒரு பொழைப்பா, நாட்டுக்குள்ள போன நீ அதைத்தாண்டா பாப்ப. தினமும் இன்பமும் துன்பமும் புதிதாக புதிதாக பிறந்து பிறந்து ஆசைக்கு ஆட்பட்டு அடிமையாகி பொல்லா வினை துயர் போகம் செய்து திகைப்புற்று மாழ்வரேங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். நீ அதுல என்ன இன்பத்தை நீ பார்க்க போற, அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இவருக்கு உரைக்க ஆரம்பிக்குது, ஓ அப்படின்னா இவ்வளவு பெரிய மன்னரே எனக்கு கீழேதான் அப்படிங்கும் போது நான் ஏன் திரும்பவும் இதுக்கு ஆசைப்பட்டு உள்ள போய் சிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வைராக்கியமாயி அவர் மறுபடியும், ஐயா நான் வந்து ஒரு மாதங்கள் நான் வெளியில போயிட்டு நான் என்னுடைய குருதேவரிடமும் எல்லா ஆசிரியர் எல்லாமே பார்த்துட்டு திரும்பவும் நான் வரேன், அதுவரை எனக்கு இடம் கொடுங்க, நான் எந்த பதிலும் கொடுக்க விரும்பவில்லை, எந்த முடிவும் நானும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையிலே வந்து அந்த வாய்ப்பை விட்டுட்டு அவரு மறுபடியும் அவங்க தந்தை நோக்கி வர்றாரு. வந்து தவம் பண்றதுக்கு போய் கோர்றாரு. அவரும் சில போதனைகள்லாம் சொல்லி உட்கார ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதம் நல்ல அமைதியான சூழ்நிலையில தவம் பண்ண ஆரம்பிக்கையில் தனக்குள்ளேயே பேரின்பம், தன்னுடைய ஆற்றல் தனக்குள்ளேயே பேரின்பம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, தம்பி நீ காசு பின்னாடி போனா நீ இடுப்பு வழியில ஆற்றல் போயிட்டே இருக்குமப்பா, பலவீனம் தான் ஆயிட்டு இருப்பேன், நீ திரும்ப 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 உனக்கு வயதுதான் ஆயிட்டு இருக்கும், இதுவே நீ தவத்தில் அமரும் போது உனக்கு ஆற்றல் மேல வந்துருது, ஆகுனை துரியத்துல பேரானந்தத்தை அனுபவித்து கொண்டு கொஞ்சம் உணவு கொஞ்சம் உடை ஆசைகளை மட்டும் விட்டுட்டு நீ வாழ்ந்தா எவ்வளவு காலமும் நீ வாழலாம், மன்னாதி மன்னர்கள் உன் பாதத்தை தொழுவார்கள், அறிவிருக்கிற மன்னாதி மன்னர்கள், அறிவு கட்டு கொழுப்பெடுத்து அரக்கர்களைப் போல சாதுக்களை கொலை பண்ற மன்னர்கள் இருக்காங்க, கொஞ்சமாயினும் உயிர்த்தன்மையோடு இருக்கின்ற ஞானம் இருக்கின்ற மனிதர்கள் ஈசனின் அருளை பெற உன்னிடம் பணிந்தே நிற்பார்கள், அதனால நீ நல்ல முடிவெடுத்து எடு, உனக்கு விருப்பமும் எது முடிவோ செய்யன்னு சொன்னோடனே அவரும் யோசிச்சு பார்த்துட்டு, என்னுடைய வாழ்க்கை அந்த இன்பத்து பின்னாடி சில வருடம் வாழ்ந்துட்டேன், எனக்கு போதும், நான் திரும்பவும் போய் அந்த சுழல்ல சிக்க விரும்பல, இன்பத்து பின்னாடின்னு போறோம், இன்பத்துக்கு பின்னாடி இருக்கிறது துன்பம்தான், துன்பம் கொஞ்சம் குறையும் போது இன்பமாட்டு தெரியுது, துன்பம்தான் இருக்கிறது ஆனா கொஞ்சம் துன்பம் குறையும் போது அது இன்பமா தெரியுது, அதனால அந்த இன்பத்துக்காக நான் போயிட்டு சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை, நான் வந்து இங்கேயே இருக்கிறப்பா அப்படின்ட்டு அந்த பையன் வந்து ஆசிரமத்திலேயே இருந்து தவமும் யோகமும் மறுபடியும் அவரும் இதே மாதிரியே மாறிட்டார். ஓகேங்களா? சோ வாழ்க வளமுடன். இதன் மூலமா இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, எதையும் நாம கொண்டுட்டு வந்ததும் இல்லை கொண்டுட்டு போக போறதும் இல்லை, கோடான கோடி வருடம் ஈசனிடம்தான் இருந்தோம், இந்த பூமியில வந்திருக்கிறோம், இங்க வந்து ஒரு தங்கும் இடம் போல இங்க வந்திருக்கிறோம், இங்க நமக்கு எது உரிமை சொந்தம் பந்தம்னு நம்ம பற்று வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, நம்ம இனி கொஞ்சம் கண்ணிமைக்கும் நொடியில் அட எதுவும் நடக்கும், நம்ம உயிர் போனா மறுநொடி சிவனிடம்தான் போக போறோம், அங்க எத்தனாயிரம் லட்சம் கோடி வருடம் இருக்க போறோம், இங்க தங்க ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இங்க இருக்கிறோம், இங்க நம்ம எதுக்கு பற்று வச்சுட்டு இன்ப துன்பங்கள் வளர்ந்துட்டு சிக்கி சீரழிந்துட்டு இருக்காம நமக்குள்ளாக நம்ம நிலைச்சிருக்கலாமே, இருக்கிறதும் சிவத்தோடு இருக்கிற மாதிரி ஆயிருமே அப்படிங்கறது கதை கொஞ்சம் லென்த்தியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. அந்த இளைஞர் புரிந்தது மாதிரி உங்களுக்கு ஒரு சிலருக்கு அது புரிந்து அது இறைவனின் பாக்கியம் இருந்தா உங்களை வலிமையாக்கட்டும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, 8வது நாளுக்கான வீடியோ இன்றோடு முடியுது, இப்போ இதோடு முடியுது, மிக வலிமையோடு வாங்க, உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும். இந்த வீடியோ இந்த இறுதி வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து தகுதிப்படைந்த ஆன்மா, தகுதியடைந்த ஆன்மாவா இருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த 144 நாள் சேலஞ்ச உறுதியோடு கடந்து வாங்க, நான் உங்க கூடவே தான் வந்துட்டு இருக்கிறேன், தொடர்ந்து பயணிக்கலாம். எவ்வளவு பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது, இந்த கலிகாலத்துல இந்த சூழ்நிலையில உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு, நமக்குள்ள நினைச்சு நம்ம தவத்துல நினைச்சு ஒழுக்கத்தில் நினைச்சு வருவோம், தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கூட கேட்கலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.